ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டில் நடந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்த சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன், இந்த போட்டியில எல்லாமே எங்களுக்கு எதிராக சதியா மாறிடுச்சு, இந்த மூன்று விஷயங்கள் தான் நாங்க தோத்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி இங்கிலாந்து அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம 50 ஓவருக்கு 241 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு கடந்தனிங்கன்னா இங்கிலாந்து அணி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறாங்க. இருந்தாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜோஸ் பட்லர் இவங்களோட அற்புதமான ஆட்டத்தின் மூலமா இங்கிலாந்து அணி வெற்றிக்கு ரொம்பவே அருகில வந்துட்டாங்க. கடைசி கட்டத்துல அந்த அணி ஜோஸ் பட்லர், கிறிஸ் ஓக்ஸ் போன்ற முக்கியமான விக்கெட்டுகளை இழந்ததன் காரணத்தினால ஆட்டத்துல பெரிய பரபரப்பு தொற்றி கொண்டுச்சு. இங்கிலாந்து அணியோட வெற்றிக்கு கடைசி ஒரு ஓவர்ல 15 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போது அந்த ஓவர்ல 4வது பந்துல பென் ஸ்டோக்ஸ் அடிச்சு விட்டு 2 ரன்கள் ஓடும் போது பாத்தீங்கன்னா 2வது ரன் அவர் கிரீஸ்குள்ள போகும்போது பேட்டை உள்ள வைக்கிறதுக்காக பாஞ்சு கீழே விடுவாரு. அப்போது நியூசிலாந்து ஃபீல்டர் விட்ட த்ரோ வந்து அவருடைய பேட்ல பட்டு பவுண்டரிக்கு போயிடும். இதனால அந்த ஒரு பால்ல மட்டும் இங்கிலாந்து அணிக்கு 6 ரன்கள் கிடைச்சு விட்டது. அதாவது பென் ஸ்டோக்ஸ் அடித்து விட்டு ஓடின 2 ரன்கள் மட்டும் அவருடைய பேட்ல பட்டு வந்து பவுண்டரிக்கு போனதுனால 4 ரன்கள், மொத்தம் 6 ரன்கள் கிடைச்சது. இதுவே வந்து போட்டிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. இதனால இங்கிலாந்து அணிக்கு கடைசி 2 பந்துகள்ல 3 ரன்கள் தேவை என்ற ஒரு பரபரப்பான நிலைமை ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு ஆட்டம் டைல முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 49வது ஓவர்ல பென் ஸ்டோக்ஸ் அடிச்ச பந்து பவுண்டரி லைனுக்கு அருகில ஃபீல்டிங் நின்று கொண்டிருந்த நியூசிலாந்து அணி வேகப்பந்து வீச்சாளரான டென் போல்ட் கையில விழுந்துச்சு. அவரு பந்த பிடிச்சிட்டு தெரியாதம பவுண்டரி லைன்ல கால வச்சுட்டாரு. இதனால பாத்தீங்கன்னா அந்த பந்து சிக்ஸரா அறிவிக்கப்பட்டிருச்சு. அந்த பாலை மட்டும் ட்ரென் போல்ட் கரெக்டா பிடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நியூசிலாந்து அணி ஈஸியா வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த தவறும் நியூசிலாந்து அணிக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திருச்சு. இந்த 50 ஓவர் கொண்ட ஆட்டம் டைல முடிஞ்ச காரணத்தினால அதுல சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டுச்சு. இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலே ஒருநாள் போட்டிகளுக்கு சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது இதுவே முதல் முறையாகும். சூப்பர் ஓவர் முடிவுல இங்கிலாந்து அணி 6 பாலுக்கு 15 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு 16 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்பிருங்க நியூசிலாந்து அணி. 1 பாலுக்கு 2 ரன்கள் தேவை என்ற நிலைமையில அந்த அணியின் அதிரடி ஆட்டக்காரரான மார்டின் கப்தில் 1 ரன் அடிச்சு விட்டு 2வது ரன் ஓடும் போது ரன் அவுட் செய்யப்பட்டாரு. இதனால சூப்பர் ஓவரும் டைல முடிஞ்சது. இருந்தாலும் பவுண்டரிகள் அடிப்படையில இங்கிலாந்து அணி அதிக பவுண்டரிகள் அடிச்ச காரணத்தினால அவங்க தான் உலக சாம்பியன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் போல்ட் ஸ்ட்ரோக்ஸோட கேட்சை பிடிச்சு லைன்ல கால வச்சது மற்றும் அவருடைய பேட்ல பட்டு பந்து பவுண்டரிக்கு போனது, கடைசி ஒரு பந்துல மார்டின் கப்தில் ரன் அவுட் ஆனது, இதுதான் வந்து எங்களுக்கு எதிராக அமைஞ்சிருச்சு. எல்லா அதிர்ஷ்டமுமே இங்கிலாந்து பக்கம் இருந்த காரணத்தினாலதான் அவங்க சாம்பியன் ஆகிட்டாங்க. எங்களோட அணி வீரர்கள் எல்லாருமே சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்பவே பெருமையா பேசினாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.